ஆமாம், கும்பாபிஷேகம் வந்து சிராவேலில் வந்து 12 வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வந்து அந்த அனுகிரகம் கிடச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது இங்கே ஊரில் இருந்த அம்பலாரவர்கள்லாம் கபடி அவர்கள் எங்களுடைய இயக்கத்தின் சகோதரெல்லாம் சேர்ந்து குடும்பத்தில் எல்லாம் வந்து ஒற்றுமையாக வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கும்பாபிஷேகம் தான் சொல்லும் போதெல்லாம் சொன்னாங்க, அதிகமான பண வசதி இருந்தாலும் கூட கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முடியாமல் கூட போகலாம். நாங்கள் இந்த விதத்தில் பாக்கியமாக நடக்கிறது. கும்பாபிஷேகம் வந்து குலதெய்வம் கோயில் தான் சிராவில், எங்கள் குலதெய்வம் கோயில். எங்கள் அப்பா பிறந்த ஊரில் தலக்காவூரில் பிள்ளையார் கோயிலுக்கு நேற்று கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து இங்கே கும்பாபிஷேகம். நாளைக்கு அண்ணன் பேத்திக்கு அண்ணன் இல்லாதனால தவறி விட்டதான் அண்ணன் பையன் தினேஷோட பொண்ணுக்கு வந்து நாளைக்கு காது குத்து மொட்டடிக்கிற கோயில். நாடாளுமன்ற 24ஆம் தேதி உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெறுகிறது, திருச்சியில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பு வரும் சார். இவிஎம் மிஷின் வந்து இப்போ எல்லாருமே வந்து வேணாம் பழைய வாக்குறுதி வச்சுட்டே கொண்டாடுறாங்க, அது உங்கள் நிலைப்பாடு சார்? இல்லை, ஏற்கனவே அந்த இவிஎம் மிஷினை பற்றி நான் சொல்லிட்டேன். அதாவது ஒழுங்காக நடைபெற்றால் அது சரி, ஆனால் அமெரிக்காவிலே வந்து பேலட் பேப்பர் வச்சுருக்கோம், நம்ம நாட்டில் மட்டும்தான் இவிஎம் இருக்குது. அந்த இவிஎம் இல்லாமல் காலம் வந்து அதிகமாகும்னு சொல்கிறதுக்காகவே வந்து இவிஎம் வந்து கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற சிந்தனை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு தேர்தல் ஒரு நடக்கும் போது அது எண்ணுவது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த வாக்கு என்ன எங்கே போடுறீங்க, இது என்னுடைய ஓட்டாச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் காம இல்லையா. பட்டணம் கூட முடிஞ்சு போச்சு, அதோட வெளியே போயிட வேண்டியதான். ரிசல்ட் வந்தப்போ தான் தெரியுது. அதனால் முதலிருந்து வாக்குச்சீட்டு இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் எப்படின்னு அப்புறம் மாட்டு வண்டிக்கு போவீங்கன்னு கேட்பாங்க, இல்லையா காரில் போகிறீங்க அப்போ மாட்டு வண்டி போங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதில் அது நம்பிக்கை இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக அனைவரும் நினைத்தால் அதை வந்து தவிர்த்து எப்போதும் போல வாக்குச்சீட்டில் வந்து வாக்களிப்பு நல்லது. தேவையானாலும் சொல்கிறேன், நான் வந்து உரிமை கிடையாது எனக்கு சொல்கிறது, ஆனால் தேவையான அளவு தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 33 மாத திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்குது சார், எதையுமே துணிச்சலாக கருத்து சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன? துணிச்சலாக கருத்து சொல்வேன்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பொழுது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லும் போது அங்கங்கே வந்து சில தவறுகள் நடக்கும்போது அது வந்து சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட முடியாது. பெரிய அளவில் மத கலவரங்கள் அப்படின்னு வந்தாலும் அது சட்டம் ஒழுங்குன்னு சொல்லணும். அப்படி பார்த்தா எல்லா ஆட்சியும் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கொலை குற்றம் நடக்கும், பாலியல் பலாத்காரம் நடக்கும், இதெல்லாம் நடக்கின்ற ஒன்று தான். நான் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சுன்னு சொன்னால் அது பொய்யாக இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. தவறுகள் நடக்கலாம், எல்லா இடத்தையும் வந்து போலீஸ் வந்து 100,000 பேர் தான் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, எல்லா இடத்தையும் இருக்க முடியாது. ஆனால் நாமே வந்து அந்த குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிந்தனைகள் சிறப்பாக இருந்து இதுக்கெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டுமோ தவிர்த்து அதில் சிறப்பாக இருக்கும். இலங்கையில் வந்து தமிழக மீனவர்கள் வந்து இப்போ அடிக்கடி சிறந்த நினை இலங்கை தமிழக மீனவர்கள் பிடிச்சி கடன் கொடுக்குறாங்க, இதில் மத்திய அரசு மாநில அரசு எவ்வாறு செயல்படுத்தும் சார்? அதாவது அது ஒரு எல்லை ஒன்று இருக்குது, அதை தாண்டி போகும்போது அவங்க பிடிச்சிடுறாங்க. நம்மளும் வந்து பாதுகாப்பாக எந்த எல்லை இருக்குது அதுக்குள்ளே கடல் எல்லைக்குள்ளே நம்ம வந்து இருக்கணுன்றது அவசியம். தாண்டி போகும் நடக்கும்போது அவங்கள வந்து ஒரு பெரிய பணைய கைது மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்க உடனே விடுவிக்கிறதுக்கு வார்னிங்கில் கொடுத்து உடனே அனுப்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த உறவு சிறப்பாக இருக்கும் சார். இடி ஐடி வந்து இப்போ ஒன்றியசனுடைய மத்திய அரசனுடைய முகமையாக செயல்படுறதுன்னு சொல்லி, அது ஒவ்வொரு மத்திய அரசு வரும்போதும் அப்படி தான் சொல்லுவாங்க சார். நடிகர் விஜய் வந்து பிரபல நடிகர் அரசியல் கட்சி புதுசாக தொடங்கியிருக்காரு, மக்கள் அவரை ஏற்றுக்குவாங்களா உங்களுடைய பார்வையில்? 2026 தானே தேர்தல் சந்திக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லையான்னு தெரியும் சார். நடிகருக்கு வந்து பாலியல் தொந்தரவு அதிகமாக இருக்கிறாரு. அதாவது இப்போ வந்து ஒரு கருத்து வந்து ராஜேந்திர ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க நடிகர் நடிகர்களே, சாஃப்ட் டார்கெட் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அவங்கள பற்றி நாக்கு இருக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுறது. அதில் இன்னொரு வருத்தமான செய்தி என்னவென்றால் அதை வந்து அவங்க சொன்னவங்க மறுப்பாங்க, அது ஒரு செய்தி. அப்போ அந்த செய்தி சொல்லப்பட்ட செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது, அதை நிறுத்துறதுக்கு அரசு வந்து முடிவெடுக்கும், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. அது யூடியூப்பில் போட்டு அவர் சொன்னாங்க ஆனால் இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்காங்கன்னா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க வைக்கிறதுல அதே தவறு நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து அது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். எடுத்துடணும் அந்த மாதிரி செய்தி, தவறான செய்திகள் வரும்போது இந்த வன்மையாக வந்து அவங்க தண்டிக்கும். இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் சார், ஒருவேளை நீங்கள் போட்டியிடலாம் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த தொகுதி தேர்ந்தெடுப்பீங்க? நான் போட்டியிட முடிவு பண்ணுறது 24ஆம் தேதி முடிவெடுத்த பிறகு எந்த இடத்துல போட்டியிடுறது, போட்டியிட வேண்டாமா, எப்படி என்ன கருத்து? விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை கட்டுப்பட்டு விவசாயிகள் வந்து என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடாது, அதை மத்திய அரசு செவிசாய்த்து அதுக்குள்ள தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வளர்கோள் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் வந்து அண்ணாமலை சுற்றி பயணம் செய்துகிட்டே இருக்காங்க. நிச்சயமாக ஒரு கட்சியை வந்து செயல்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்காகவும் அவருக்கு கடுமையான உழைப்பை நான் பார்க்குறேன். ஏன் சார் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணிக்கு ஏன் சார் நீங்கள்? சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியில் தலைமையில் வந்து எப்போ வச்சுருக்கணும்னா, நம்ம வந்து திருமங்கலம் தேர்தல் வந்து அப்போலேருந்து நாங்கள் வந்து அரசியல் இருந்துட்டுருக்கோம். 16 ஆண்டு காலம் சிறப்பாக வந்து ஒரு கட்சியை இயக்கி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே 2026-64 கேண்டிடேட்டு நெல்லையில் நடந்த ஒரு மாபெரும் கூட்டத்தை நம்ம அறிவிப்பு பண்ணோம். அதாவது அந்த தலைமையில் நீங்கள் வந்து எல்லோரும் சேருங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு சிந்தனையாக இருக்கும்.
ஒத்த கருத்துள்ளவர் வந்து சேர்ந்து நம்ம வந்து பண்ண முடியுமா? இன்னைக்கு ஜனநாயகம் அதிகமாக இருக்கின்றது, ஜனநாயகம் சரிபடுமா எனக்கு தெரியல. அதுக்கு மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறுகின்ற சூழ்நிலை வரும்போது நீங்கள் நினைக்கின்றதும் நடக்கலாம். தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த கூட்டணிக்கு சார் வரல? பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கூட்டணியை பற்றி சிந்திக்காது, எந்த கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு எனக்கு எப்படி தெரியும்? மக்கள் என்ன சிந்திக்கிறான்னு எனக்கே தெரியல. மக்கள் தான், மக்கள் ஒருத்தர் தான் எனக்கு பிடிச்சவங்க, நான் வாக்களிப்பேன், அதே தான் அவங்க செய்வாங்க. சார், உங்கள் கட்சிக்கு ஒத்த கருத்துள்ள பல மற்ற கட்சிகள் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல, ஒத்த கருத்துள்ள பலரும் இருந்திருந்தால் ஒற்றை கட்சி தானே இருந்திருக்கும். சார், கூட்டணி வரும்போது இந்த மாநிலங்களவை இருக்கிறாங்க, அது யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது அனுகூலமாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. மற்ற இடத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கலாம், ராஜ்யசபாவுக்கு போயிடலாம் நினைக்கலாம் அவங்க, இல்லையா? நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்க? பொதுவாக சரி சார், யாராவது இருக்கா?